நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. நான் அபி சரவணன் பேசுகிறேன். இப்போ டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கேன். தொடர்ந்து தமிழர்கள் ஜல்லிக்கட்டில் ஆரம்பித்து நெடுவாசலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் ஒவ்வொரு இடமா இப்படியே போய் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கும். தண்ணி இல்லை அது இல்லைன்னு பிரச்சனை. கடைசி ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்லேருந்து போராட்டம் பண்ண விவசாயிகள் இன்றைக்கி வந்து டெல்லியிலேயே வந்து உட்காந்துருக்காங்க. எங்கள் தாய்மாரெல்லாம் பார்த்து அவங்க வந்து அரை நிர்வாணமாக இருந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப மனசில் இருந்து அவங்க ரெண்டு வார்த்தை அவங்கக்கிட்ட பேசணுன்றாங்க. அம்மா, எங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் அல்லாது கூடுனீங்க, இப்போ எங்களுக்காண்டி கூடுங்கம்மா. எங்கள் சுயநலத்துக்காண்டி உங்களை கூப்பிடுறேன். எங்கள் வாய் வாழ்த்துல நான் எங்கள் வயிறாது வாழ்த்தும். எல்லா மாணவர்களெல்லாம் வாங்கப்பா, தாய் குளம்லாம் வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்பா. மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் கடந்தீங்க காலை காண்டி. இந்த மயல் காண்டி வரக்கூடாதுங்களா சொல்லுங்க? விவசாயிகளுக்காண்டி வரக்கூடாதுங்களா? எல்லா ஆதரவு தாங்கப்பா, ப்ளீஸ். கை எடுத்து கும்புறேன், எங்களுக்கு ஆதரவு தாங்கப்பா. ஜல்லிக்கட்டு போல எங்களுக்கு ஆதரவு தாங்க. நம்ம எல்லாம் பார்க்குறோம் அந்த போராட்டம் வந்து அவங்க அரைநீரும் நடு ரோட்டில் நம்ம தமிழ் விவசாயிகள் ஏதோ ஒரு மாநிலத்தில் வந்து நடு ரோட்டில் கிடக்காங்க ட்ரெஸ் இல்லாமல். ஆனால் உணவு இல்லாமல் கிடந்தால் அந்த நம்மளுக்கு சாப்பாடு போகிற உழவர்களுக்கு உணவு கொடுக்க இங்கே டெல்லி சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தைகள் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சதீஷ், நான் டெல்லியில் இருக்கேன், சொந்த ஊர் தேனி. இங்கே நம்ம விவசாயிகள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 9 நாளாக இன்றைக்கி போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வதந்தி, நம்பாதீங்க. நம்ம கலாச்சாரம் ஜல்லிக்கட்டை எப்படி நம்ம விட்டு கொடுக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் அனைத்து நம்ம தமிழ்நாட்டு பெண்மணிகள்லாம் வந்து முன்னாடி எப்படி போராடணுமோ அந்த மாதிரி நம்ம விவசாய மக்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளோட இந்தியாவோட பேக் போன். சாப்பாடு இல்லைனா ஒன்றுமே கிடையாதுங்க. நாளைக்கு விவசாயம் அழியக்கூடாது, நீங்கள் எல்லாருமே வெளியே வரணும் முக்கியமாக. சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 7வது நாளாக இங்கே இருக்கவங்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுத்துட்ருக்காங்க. வந்து இங்கே வாழையில் போட்டு சாப்பாடு போடுறாங்க. விருந்துக்கு வரல, இருந்தாலும் அந்த இன்றைக்கி கூட நான் காலைல சாப்பிட்டேன். அந்த ஃபுட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டை சுகமாக இருந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது புரண்டுட்டுருக்க இந்த விவசாயிகள் மனசில் நிறையாட்டினா கூட வயிற்றை நிறச்சிட்ருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.